சிவார் திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சிவபெருமானுடைய அருள் திறத்தை கீர்த்தி திரு அகவன் என்னும் பகுதியில் அவருடைய திருவிளையாடல்களை கூறுகிறார். சிவபெருமான் அருளே வடிவானவன், உலக உயிர்களை காப்பவன் என்பதை அவர் சில புராண கதைகளின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள கதைகள் சிவபெருமான் பேரருளை விளக்குபவை. அவற்றிலே ஒன்று, வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும், வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். இதற்கு பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு விதமாக விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், இது மணிவாசகர் வரலாற்றிலே உள்ள ஒரு பகுதி. சிவபெருமான் இந்த நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றி ஓட்டிக் கொண்டு வரும்போது இந்த குதிரைகளுக்கு வழியிலே தாகம் எடுத்தது. அதனால் வேலம்புத்தூர் என்ற இடத்திலே தன்னுடைய வேலை தரையிலே எய்து அங்கே இருந்த ஊற்றை ஒரு பெரிய ஊற்றாக்கி இந்த குதிரைகளெல்லாம் தாகம் தீருமாறு நீரருந்துமாறு கொடுத்தான் என்று அவர் கூறுகிறார். அவர் கோலம் என்பதற்கு நீர் ஊற்று என்று பொருள் கொள்கிறார். பிங்கல நிகண்டில் இந்த கோலம் என்றால் நீர் ஊற்று என்ற பொருள் இருக்கிறது என்று அந்த உரையாசிரியர் காட்டுகிறார். கோலம் பொலிவு காட்டிய, சிறிய நீரூற்றாக இருந்த அந்த நீரூற்றை ஒரு பெரிய நீரூற்றாக்கி மக்களின் தாகத்தை தீர்த்தான். அப்ப சிவபெருமான் அருளால்தான் இந்த உலகம் தண்ணீர் பெறுகிறது என்று அவர் அந்த கதையை காட்டுகிறார். இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்லுகிறார், வேலம்புத்தூர் விட்டு ஏறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கை. அவர் என்ன சொல்கிறார், சிவபெருமான் விடையின் மீது தோன்றி வந்தாராம். ரிஷப வாகனத்தில் தானே வருவார். விடையின் மீது வந்து அந்த விடையினுடைய தழும்பு இந்த மண்ணிலே பதியும் வண்ணம் அவர் நடந்து இந்த விடையின் தழும்பை காட்டினாராம். கோலம் பொலிவு என்று சொன்னால் இந்த விடையின் தழும்பு, காளை வாகனத்தினுடைய தழும்பு பதியுமாறு நடந்து காட்டினார். வேலம்புத்தூரிலே அந்த தடம் பதிந்திருந்தது, அவ்வாறு தன் இருப்பை அருளி காட்டினார் என்று இன்னொரு உரையாசிரியர் சொல்கிறார். ஆனால் திருவிளையாடல் புராணத்திலே ஒரு கதை உள்ளது. அந்த கதையினுடைய அடிப்படையிலே தான் பெரும்பாலான உரையாசிரியர்கள் இதற்கு பொருள் சொல்லுகிறார்கள். உக்கிரகுமார பாண்டியன், நாம் ஏற்கனவே சிவபெருமான் சுந்தர பாண்டியனாக சோமசுந்தர பெருமானாக மதுரைக்கு வந்து மதுரையிலே அவதாரம் செய்திருந்த தடாதகை பிராட்டியாகிய மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டார் என்றும், அவர்களுக்கு உக்கிரகுமாரன் என்ற செல்வ மகன் பிறந்தான் என்றும் நாம் பார்த்திருக்கிறோம். தேவகோட்டையிலே நவராத்திரி கொலு நிகழும் போது முதனாள் அம்மையின் செங்கோல், அவள் உலகமெல்லாம் வலம் வருதல், அதற்கு பிறகு திருமணம், அதற்கு அடுத்த நாள் பார்த்தால் உக்கிர பாண்டியன் திரு அவதாரம் என்ற நிகழ்ச்சி வரிசையாக நடைபெறும். திக்விஜயம், திருமணம், அதற்கு பிறகு உக்கிரபாண்டியின் திரு அவதாரம் என்று இந்த மாதிரி கொலு நிகழ்ச்சி அமையும். திருவள்ளையாடல் புராண அடிப்படையிலே தான் சிவன் கோயிலிலே கொலு நடைபெறுவது வழக்கம். இந்த உக்கிரகுமாரன் திருமண வயது அடைந்தான். அவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும். அப்போது என்ன செய்தாராம், சிவபெருமானே நேரடியாக அந்த பெண்ணினுடைய தந்தையின் கனவிலே போய் தோன்றினாராம். யார், வடபுறத்திலே இருந்த மணவூர் என்ற ஊரைச் சேர்ந்த சோமசேகரன் என்ற வேந்தனின் மகள் காந்திமதி. அவ அழக பரஞ்சோதி முனிவர் அவ்வளவு அருமையா வர்ணிக்கிறார். அவர் வந்து எப்படி இந்த அங்க சாஸ்திரம் தெரிந்தவர் என்பதை, பரஞ்சோதி முனிவர் என்பதை ரொம்ப அழகா அதுல வந்து அவர் வர்ணிக்கிறார். அவரு சிவபெருமான் நேர போய் கனவுல சொன்னாராம்,
அன்னம் இறைகொள் வயல் மதுரை சிவன் யாம். நேர அளவாயில் மன்னிய சிவன் யான் என்று இந்த திருமுறையில் சொன்னது மாதிரி இங்க என்ன சொல்றாரு, அன்னம் இறைகொள் வயல் மதுரை சிவன் யாம், அரச நீ இன்ற பொன்னை அணையாள் தனை, மதுராபுரியில் கொடுபோய் மறுபுலத்து மன்னர் மகுட மணி இடர மழுங்கும் கடல் கால், சுந்தரன் ஆம் தென்னர் பெருமான் குமரனுக்கு கொடுத்தி. அந்த சுந்தரபாண்டியனுடைய மகனுக்கு நீ உன் மகளாகிய காந்திமதியை திருமணம் செய்வாயாக என்று சிவபெருமானே நேரில் தோன்றி நான் சிவன்தான் வந்து சொல்கிறேன் என்று சொன்னாராம். உடனேயே அவன் என்ன செய்தான், அமைச்சர்களை எல்லாம் கூடி ஆலோசித்து நாமே மதுரைக்கு செல்வோம் என்று மகளை அழைத்து கொண்டு வந்தானாம். இடையிலே சுந்தரபாண்டியனுடைய தூதர்கள் இங்கே வந்தார்கள், நாங்களே மதுரைக்கு வருகிறோம் என்று வந்தார்கள். ரொம்ப அழகா திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்று அந்த திருமணம் முடிந்த உடனேயே சுந்தரபாண்டியன் அதாவது சிவபெருமான் தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மை இந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னார்களா, இந்த மைந்தனை கூப்பிட்டு மைந்தனுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து அதற்கு வேண்டிய கருவிகளை கொடுத்து நீ இனிமேல் இந்த நாட்டை காப்பாயாக என்று சொல்லி மறுபடியும் தன்னுடைய அடியவர்களோடு சிவகணங்கள் தான் இங்கே இவருக்கு துணையாக வந்திருந்தார்கள் அவர்களோடு திருக்கோயில் புகுந்து விட்டாராம். அதை சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அவர் யாரு, இச்சை தன்னார் ஈரிலா படிவம் கொள்ளும் இன்பமூர்த்தி. சிவபெருமான் தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக பல்வேறு வடிவங்களை எடுப்பாராம். விறகு விட்டியாக வடிவம் எடுத்தார், சுந்தர பாண்டிய மன்னனாக வடிவம் எடுத்தார், பின்னால் இதே கதையில் எல்லாம் வல்ல சித்தராக வடிவம் எடுக்கிறார். அதை சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்லுவார், இச்சை தன்னான் ஈரிலா படிவம் கொள்ளும் இன்பமூர்த்தி. சிவபெருமானுடைய இச்சை என்ன, உயிர்களை எல்லாம் காப்பதுதான். அவனுடைய இச்சை இந்த கேவல நிலையிலே வீழ்ந்து கிடக்கிற உயிர்களை எல்லாம் சகலமாகிய கருவிகளை கொடுத்து அவை சுத்த நிலையை அடைய செய்து தன் பாதத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும், முக்தி அழிக்க வேண்டும் என்ற இச்சைதான் சிவபெருமான். அதனால்தான் அவன் இவ்வாறு வேடங்களை எடுக்கிறான். திருமணம் முடிந்தவுடனேயே அந்த மைந்தனுக்கு அழைத்து திருமண பரிசு கொடுப்பது போல சுந்தரபாண்டியனாகிய சிவபெருமான் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், மைந்த கேட்டி இந்திரனும் கடலும் உனக்கு வான் பகையாம், சந்தமேறு தருக்கடையும் சத வேள்விக்கோன் முடிசிதற, இந்த வழை கொண்டு எரி கடலில் இவ்வேல் விடுதி, இச்செண்டால் அந்த மேறு தன்னை புடை என்று எடுத்து கொடுத்தார். அவை மூன்றும் மூணு பொருள் கொடுத்தாராம். என்ன கொடுத்தாரு, ஒரு வழை, இன்னொன்னு வேல், இன்னொன்னு செண்டு. எதிர்காலத்திலே நிகழப்போவதை சொல்கிறார், இந்திரன் உனக்கு பகையாவான், அதனால் உனக்கு இந்த கடல் பகையாகும், மேரு மலையும் பகையாகும், இவற்றையெல்லாம் நீ வெற்றி பெற வேண்டுமானால் நீ சத வேள்வி கோன் முடி சிதற, இந்திரனுடைய முடி சிதறுமாறு இந்த வழையை கொண்டு எரிவாயாக, கடலிலே இவ்வேலை கொண்டு எரிவாயாக, இந்த செண்டினால் அந்த மேரு தன்னை புடைப்பாயாக என்று இந்த மூன்றையும் சிவபெருமான் கொடுத்தாராம். பாருங்க, வருவதை முன்னரே அறிந்து அந்த மகனுக்கு மதுரையை காப்பதற்கு சிவபெருமான் கொடுத்து சென்றாராம். இவன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தான், நாட்டிலே நிறைய வேள்விகள் செய்தான். இவன் 96 யாகங்கள் செய்தாராம். 100 வேள்வி முடிச்சுட்டா இவன் இந்திரன் ஆயிடுவானான். அவனுக்கு பேர் சத மகன்னே பேர். இந்திரனுக்கு 100 யாகங்கள் செய்து 100 வேள்விகள் செய்து இந்திரன் பதவியை பெற்றவன் என்று. இவன் 96 செஞ்சிட்டானான். ஆகா இன்னும் 4 யாகமும் இவன் செஞ்சிட்டா இவன் இந்திரன் ஆயிடுவானே, தனக்கு போட்டி ஆயிடுவானேன்னு பயந்து இந்திரன் என்ன பண்ணானா, ஓஹோ இந்த மதுரை எல்லா வளமும் உடையதாக இருக்கிறதுனால தானே இவன் தருக்கு கொண்டு இந்த யாகங்கள்லாம் செய்கிறான், இந்த மதுரையை அழித்து விடுவோம் என்று
தன்னுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்ட கடல் அரசனை அழைத்தார். கடலே, நீ சென்று இந்த மதுரையை அழிப்பாயாக, பொங்கி எழு. இந்த கடல் பெரிய சுனாமி மாதிரி பெரிய புயலா பொங்கி எழுந்து வந்ததாம். மதுரையை அழிக்க சீற்றத்தோடு வந்தது. அப்படி வரும்போது இந்த சித்தர் வடிவில சிவபெருமான் இந்த விக்கிரமாண்டியன் கனவுல தூண்டினாரா, அப்பா உன் தந்தை கொடுத்தாரே வேல், அந்த வேலை கொண்டு நீ இந்த கடலை வற்று அடிப்பாயாக என்று சொன்னார். இவன் யோசித்துக் கொண்டு படைகளெல்லாம் அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு வருகிறான். கடல் பொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது சித்தர் நேரே வடிவு கொண்டு வருகிறார். என்ன சொல்லுகிறார்? சந்த வேத வேள்வியினை தடுப்பது அன்றி உலகெல்லாம் சிந்த வேறு சூழ்ச்சி செய்த தேவர் கோனின் ஏவலால் வந்த வேலை வழி அழிந்த வஞ்சகர்க்கு நன்றி செய்து வந்த வேலை. அங்கே கடல், வேலை என்றால் கடல். இந்த வேலை வலி இழப்பது, இந்த வேலை கொண்டு இந்த வேலால் அந்த கடலினுடைய வலிமையை இழக்கச் செய்வது என்றும் உள்ளதே போலாம் என்று அவர் கூறுகிறார். ஏற்கனவே சூரபன்மனுக்கு இந்த கடல் இடம் கொடுத்தது, விருத்திராசனுக்கு இந்த கடல் இடம் கொடுத்தது, இப்போது இந்திரனுக்கும் உதவி செய்கிறது. ஆகவே இந்த கடலை நீ வற்றச் செய்வாயாக என்று அந்த கடல் அழிக்க வந்த கடலை வற்றச் செய்யுமாறு, வேல் எறிந்து வற்றச் செய்யுமாறு சித்தர் வடிவிலே சிவபெருமான் நேர தோன்றி சொன்னாராம். இவனிடத்தில் இவன் வேலை எய்தான், கடல் சுவரவிட்ட படலம் என்று கடல் வற்றி போய்விட்டது. கடல் வற்றிய உடனே இவன் வெற்றி, இவன் என்ன செஞ்சான், புங்கிடை நுழைந்த வேலால் புணரியை புறங்கண்டோன் பால், புணரி கடல், அந்த வேலால் புணரியை புறங்கண்டோன் பால் மண்ணிடை நின்ற சித்தர் வான்கிடை மறைந்து, அது வரைக்கும் சித்தரா நின்ற அவர் வானிடை மறைந்து ஞான கண்கிடை நிறைந்து தோன்றும், நெற்றிக்கண்ணாகிய ஞானக்கண் இடை நிறைந்து தோன்றும் கருணையால் வடிவம் கொண்டு விண் இடை அணங்கினோடு விடை இடை விளங்கி நின்றார். மீனாட்சி அம்மையோடு ரிஷப வாகனத்தில், காளை வாகனத்தில் இவனுக்கு காட்சி கொடுத்தாராம். மதுரையை காத்தாய், மதுரையை இவ்வாறு காப்பாயாக என்று சொன்னான். இவன் கைகள் கூப்பி வணங்கினான். சிவபெருமான் அருளை பார்த்தீர்களா, இந்த மதுரையை என்றும் காக்கின்ற ஆளவாயான் அல்லவா அவன். அவனுடைய அருளை மணிவாசகர் இந்த வரலாற்றை வேலம் புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும், அவன் வந்து இந்த மாதிரி வேல் இவற்றையெல்லாம் கொடுத்தான். கொடுத்து தன்னுடைய கோலப் பொலிவை பின்னால் சித்தராக வந்தும் நேரே வந்தும் காட்டினான் என்று அந்த வரலாற்றை பாடுகிறார். வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். முன்னாலேயே திட்டமிட்டு செயல் புரிகின்றவர்களுக்கு அவர்கள் அஞ்சும்படியாக துன்பப்படும்படியாக எந்த செயலும் வராது, எந்த வினையும் வராது. அப்ப நம்முடைய வினைகளை எல்லாம் சிவபெருமான் தீர்ப்பார். அவனை நாம் நம்பினால் போதும், அவனை வணங்கினால் போதும், திரு ஐந்தெழுத்தை சொன்னால் போதும், அவன் உக்கிரபாண்டியனுக்கு துணையாக நின்று மதுரையை காத்தது போல நமக்கும் என்றும் துணை நிற்பான். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன் சபா அருணாச்சலம்.